வீர வணக்கம் செலுத்தவும், நீட் தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கவும் திரைப்படத்துறையின் உதவி இயக்குநர்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் இயக்குனர் அமீர் பேசும்போது அந்த தலித் என்று குறிப்பிட்டு டெல்லி ஊடகங்கள் ஒரு தமிழ் பெண்ணை பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொன்னா என்ன, ஏன் தலித்துன்னு சொல்லணும், சாதிக்கூடாது என்றுதான் நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அவர் சொல்லியிருக்காரு. உடனே இயக்குனர் ரஞ்சித் பாஞ்சி மேடையில் போய் நான் தலித்துன்னு தான் சொல்லுவோம், என்ன தமிழன் இருக்கான், ஒன்றா இருக்கமா, ஊர் வந்து ரெண்டாம் தானே இருக்கு, நாலா தானே இருக்கு என்று பேசுகிறார். ஒரு உணர்ச்சி பெருக்கில் ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பு சுமையை தாங்கிய ஒரு தோழர் என்ற முறையில் அவர் வந்து ஆவேசமாக தன் கருத்தை வெளியிடுவதற்கான உந்துதல் வந்தது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் அடுத்தவங்க சமாதானப்படுத்தும் போது, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீண்டும் மீண்டும் தடுத்து ஏதோ ஒரு மல்யுத்தக்காரர் மாதிரி அந்த மேடையில் நின்று கொண்டவர் நடத்தின சேட்டைகளை பார்த்தால் அவர் வந்து ஊடக கவனத்தையும் மக்கள் கவனத்தையும் ஈர்ப்பதற்காகத்தான் அதை செய்தாரோ என்ற ஒரு சந்தேகம் வருது. அதுதான் அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வளர்த்துட்டு போய் தமிழன் தமிழன் சொல்லி தான் இதை கெடுத்துட்டது போல கருத்து சொல்லுதான் இப்பொழுதுலாம் சொல்கிறாங்க. இந்த ஆத்திரம் தமிழ் தேசியவாதிகளே இல்லை தமிழன் சொல்கிறவங்கள்ட்ட ஏன் நோக்கி வருது? 1947 இந்தியாவை ஆளுவது காங்கிரஸ், இந்தியன் என்று சொல்லிக்கொண்டு காங்கிரஸ் ஆளுகிறது, தமிழ்நாட்டை ஆண்டார்கள். இன்றைக்கும் அந்த பாஜக இந்தியன், இந்துத்வா இந்தியன் என்பதில் தான் அர்த்தம் கொடுக்கக்கூடியவங்க. பாடப்புத்தகத்திலே இந்தியன் என்பதை பெருமை கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றாங்க. அந்த இந்தியன் 47 தமிழர்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இந்தியன் பேசக்கூடிய காங்கிரஸ்காரரை பாஜகவை பார்த்து அல்லது அவர்கள் கூட்டத்தில் என்னைக்காவது இந்த கேள்வி கேட்க வேண்டும் என்று, நேரடியாக கேட்க வேண்டாம், ஊடகங்களில் உங்களுடைய கட்டுரைகளில் என்னைக்காவது மாதிரி கேட்குறீங்களா, தமிழ் தேசியத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற நண்பர்கள் நான் கேட்குறேன், கேட்குறீங்களா? 67 திராவிட கட்சி நமக்கு ஒரு புது பட்டத்தை சூட்டி திராவிடன் திராவிடன் சூட்டி ஏற்கனவே சூட்டி அந்த கட்சி ஆண்டுகிட்டு இருக்கு 67. அதுவும் அதுலேருந்து பிரிஞ்சவங்களும் அந்த தலைவர்களுடைய வழிகாட்டலுக்கு சொல்லி கொண்டு ஆட்சி நடத்துறாங்க. 67 நடந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்கு நடந்திருக்கிற அநீதிகளும் தீ வைப்புகளும் ஒடுக்குமுறைகளும் அவமானங்களும் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஏன் எங்களை வந்து எல்லாம் நம்ம ஒரே ரத்தம் திராவிடன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க 67, ஏன் அதெல்லாம் போக்கவில்லை என்று திமுக காரரை பார்த்து, திராவிட கழகத்தை பார்த்து நம்முடைய நண்பர்கள் ஆவேசப்பட ரஞ்சித் போன்றவர்கள் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? நேரடியாக கேட்க வேண்டாம், உங்கள் கட்டுரைகளில் உங்கள் ஊடகங்களில் நீங்கள் வெளியிடுற கருத்துக்களில் இதை சொல்லியிருக்கிறீர்களா? இப்போ தான் முளைச்சி அரும்பி வருது தமிழ் தேசியம் என்பது. அது யாருடையது? எங்களை போன்ற சில பேருடையதா? இந்த இனம் 5000, 6000, 10000 வருஷமாக பேசிகிட்டு இருக்க அந்த மொழி, தமிழ் மொழி, திருவள்ளுவரும் கணியன் பூங்குன்றனும் சேரன் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் ஔவையாரும் எத்தனையோ தமிழ் அறிஞர்களும் மன்னர்களும் அறவோர்களும் வாழ்ந்த நம்ம பெருமைமிக்க இந்த இனம். இந்த இனம் தான் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது. தலித்துன்னு சொல்கிறாங்களே அவங்க இந்த இனம் தான். பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்கிறாங்க அவர்களும் இந்த இனம் தான். இல்லை முற்படுத்தப்பட்டவர் என்று தமிழர்கள் சொல்கிறார்கள் அவர்களும் இந்த இனம் தான். நமக்குள் வேறுபாடுகள் நீங்க வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நாம் எல்லாம் தமிழர்கள் தான். நம்முடைய இயற்கையான இனம் தமிழ் இனம் தான். இந்த தமிழ் இனம் தமிழன் என்று சொல்வது ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது? இந்தியன் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள், திராவிடன் என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க மேலே ஏன் இந்த குரோமம் வரவில்லை அப்படின்னா அந்த தமிழ் மீது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சின்னா உங்கள் தாய்மொழி தானே அது, சொந்த தாயை மறுக்கிறது போல தானே அது, சொந்த தாயை மறுக்கிறது போல தமிழ் தமிழன் என்பதை மறுப்பது சொந்த தாயை சொந்த தந்தையை மறுப்பது போல தானே அது. அது என்ன நியாயம், என்ன என்ன பண்பாடு அது? இப்போ மராட்டியத்தில் அப்படி போய் இந்த தலித்தர் சொல்லு உருவான மராட்டியத்தில் அவங்கெல்லாம் மராட்டியர்னு சொல்லாமே இருக்காங்க, தங்களை மராட்டியர்னு ஒடுக்கப்பட்டவங்க சொல்லாமல் இருக்காங்க, வங்காளத்தில் உள்ளவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை வங்காளின்னு சொல்லாமல் இருக்காங்க. அதில் என்ன குற்றம் வந்துடுறது இல்லை? ஏன் பதட்டப்படுகிறீர்கள் இப்போ இந்த காலத்தில்? இப்போ தான் அருந்தி வருது தமிழ் இன உணர்ச்சி, தமிழ் தேசிய உணர்ச்சி. இது உலகம் பூரா அப்படி ஒரு இன அடிப்படையில் தான் தேசங்கள் அமைந்திருக்கு. இந்த தேசிய உணர்ச்சி இப்போ தான் நசுக்கப்பட்டு, இந்திய ஏகாதிபத்தியத்தால் நசுக்கப்பட்டு, திராவிடத்தால் நசுக்கப்பட்டு இப்போ தான் எழுந்து வருது. நமக்கான அசல் இனப்பேர் தான், அசல் மொழி, அசல் வாழ்க்கை, இதெல்லாம் இப்போ தான் வருது. இதில் தவறுகள் தான் திருத்தம் சுட்டி காட்டுங்க.
எந்த தமிழ் தேசியவாதி எந்த ஜாதி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டுருக்காரு? எந்த தமிழ் தேசியவாதியில் தான் நடக்கிறது? காங்கிரஸ்காரர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோ ஜாதி சங்கத்தில் இருக்காங்க, ஜாதி சங்கத்தில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் கட்சியில வந்து பொறுப்புகள் கொடுக்கும்பொழுது எந்த ஜாதி அதிக அடர்த்தியா இருக்கோ அந்த ஜாதியை பார்த்து கொடுக்குறாங்க. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், தேர்தலுக்கான வேட்பாளர் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? காங்கிரஸ்ல ஏற்கனவே எப்படி கொடுத்தாங்க? 68 முன்னாடி தமிழ்நாட்டில் தெரியாத நமக்கு. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கவங்க யாரு எல்லாரும் வந்து ஜாதி மறுப்பாளர்களா? குறிப்பிட்டு பேர் சொல்லிடுவேன், நான் விரும்பலை. தெரியும் இன்னைக்கு காங்கிரஸ்ல பொறுப்புகள் இருக்கவங்க சாதிய பிரச்சனைகள் எப்படி தலையிட்டார்கள், எந்தெந்த பகுதியில் இருந்து தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எந்த அந்த மாதிரி சாதி பிரச்சனைகள் அவங்க தலையிடவே இல்லையா? சரி, அவங்க தலையிட்டாத தவறுன்னு சொல்லுவோம் எல்லாருமே சொல்லுவோம். அது போல ஒரு திறந்த மனத்தோடு இல்லாமல் தமிழ் தேசியத்தை மட்டும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பார்ப்பது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது நான் கருத்துறோம். ஏன்னா அது சொந்த இனம், எல்லாரும் சொந்த இனம், எனக்கு இன்னொருத்தருக்கும் மட்டுமில்லை, இந்த பேசுகிற ரஞ்சித்துக்கும் சொந்த இனம், அதுதான் தமிழ் இனம் தான். எனவே அந்த தமிழ் தேசியவாதிகள் தவறாக கொள்கையை சொன்னால் விமர்சனம் பண்ணுங்க. தமிழன் என்பதே சொல்லாத அப்படின்னு ரஞ்சித் ஆத்திரப்படுறாரு. அங்கே தானே இவர் ஐயப்பாடு எழுது, இவர் என்ன உண்மையிலேயே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பேசுகிறாரா? வேற யாருக்கும் ஒரு ஊதுகுழலாக இருந்து இதை செய்கிறாரா? வேற யாருக்கும் ஊதுகுழலாக செய்கிறாரா என்ற சந்தேகமெல்லாம் வருகிறது. அது கூடாது, அது வரக்கூடாது. வந்து நமக்கு வந்து இயற்கையாக அந்த ஜாதிய நீக்கம் வர வேண்டும் என்றால் நம்முடைய அடிப்படையான சங்க காலத்தில் நம்ம ஒன்றாக இருந்தோம். எந்த ஜாதின்னே தெரியாது, அதுகளிலேருந்து தான் இன்றைக்கி 1000 ஜாதி உருவாயிருக்கு. ஒன்றா இருந்த சங்ககால தமிழர்கள்ட்ட தான் இன்னைக்கு வந்திருக்கு. இன்றும் அந்த தமிழர்கள் அந்த மீண்டும் அந்த ஒருமைப்பாடு ஒரு மரத்தினுடைய கிளைகளைப் போலே தான் இன்றைக்கி சாதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழன் என்ற அந்த மரத்தினுடைய கிளைகளை போலத்தான் அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை, நீடிக்க வேண்டும் என்று இல்லை. யாரோ எவரோ இல்லை, நான் ஒரு தமிழின்தான். இது ஒரு இயற்கையான உளவியல் உறவு இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது. இது வந்து ஒரு சொல்லுவாங்க இயல்பூக்கம், இன்ஸ்டிங்க்ட் என்று. யாருக்குமே அந்த இன உணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட தமிழர்களாக இருக்கிறாங்க நம்ம தமிழர்கள் பகுதிகளில், இப்போ ரஞ்சி சொல்ல போல சேரிகளில் இருக்காங்க. அவங்களை கிழங்க தமிழன் தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னுமே சொல்லிக் கொடுத்து உங்களை போனவங்க சொல்லிக் கொடுத்து சொல்லாதீங்க, வேணா யாரும் கொஞ்சம் பேர் மாறலாம். மற்றபடி இயற்கையா எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு இருந்தால் கூட தங்களை தமிழர் தான் சொல்லுவாங்க. இந்தியன்லாம் கேட்டுக்க மாட்டாங்க, படிவம் பூர்த்தி பண்ணும் போது தான் இந்தியன் எழுதுவாங்க. மற்றபடி அவங்களுடைய இனம் வந்து தமிழன் தான் எல்லாருக்கும். அதைத்தான் அவர் சொல்லுவார்கள். அதுதான் அவங்களுக்கு பெருமிதம், வரலாற்று பெருமிதம் அதுதான் இருக்கிறது. அந்த வரலாற்று பெருமிதத்திலிருந்து ஏன் கத்தரிக்க வேண்டும் அந்த மக்கள், அந்த மண்ணின் மக்களை? சாதி நீக்கம் செய்ய வேண்டும், சாதி தீண்டாமை கொடுமை, சாதிய ஏற்றத்தாழ்வு, சாதியை அடிப்படையில் இழிவு செய்கிறது, இதை எதிர்த்து போராடணும், கடுமையா தண்டிக்கணும். இதில் நமக்கு யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குறி வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தமிழ் தேசியவாதிகளை பார்க்கிறார். ஆய்க்கப்பட்டாயில நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் வீடுகள் எரிக்கப்பட்ட பொழுது 3 நாளே இன்னும் நான் போனேன், நான் போய் பார்த்து கொண்டிருந்த பிறகுதான் தோழர் திருமாவளவன் வந்தார். வெளியூர் போயிருக்காரு, அவர் தமம் வந்து தப்பு இல்லை. அவர் கொடுத்த அறிக்கையில் தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்தாலும் கொடுத்தார். உடனே ஏன் திராவிட தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க ஆய்க்கன்கோட்டாயில? அப்ப என்ன ஒரு உள்நோக்கம் இருக்கு. பல கூட்டங்கள்ல திருமாவளவன் பேசுறாரு தமிழ் தேசியவாதிகளை தாக்கி. நானும் தோழ தியாக வந்த ஒரு கூட்டத்திலே பேசினார் அவர் தமிழ் தேசியவாதிகளை தாக்கி. நாங்க அதுக்கு பதில் சொல்லல, எதுக்கு அப்படி என்ன பேசணும், என்ன அப்படி கெடுதல் ஆயிடுச்சு? நீங்க அப்படி என்ன, நீங்க அப்படியே கரெக்டா சாதிவாதிகள்கிட்ட சேராம இருக்கீங்க, காங்கிரஸோட கூட்டு சேர்றீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டு சேர்றீங்க. அவங்கெல்லாம் ஜாதி நீக்கப்பட்ட அப்படியே முழுமை முற்றம் முழுசாக ஜாதி நீக்கி சமத்துவத்துக்கு வந்துவிட்டவர்கள், அங்கே இருந்த உறுப்பினர்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள் எல்லாம். அப்ப ஏன் இந்த உள்நோக்கம் வருகிறது? பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்குது, ஜான் பாண்டியன் தடுக்கப்படுறாரு. இமானு வீரசேகரனாருடைய நினைவு நாளுக்கு வரும்போது ஜான் பாண்டியனை மடக்கி பிடிக்கிறாங்க. அதை அதை ஒட்டி ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஜெயலலிதா ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடத்தி நம்முடைய மண்ணின் மக்களை சுட்டு கொள்றாங்க. நாங்கள் கண்டனம் பண்ணோம், நாங்கள் போனேன், நான் போனேன், அடுத்த அந்த வீடுகள்லாம் போனேன், பார்த்தேன், எல்லாரும் போயிருக்காங்க. நான் பேசுவார் தற்பெருமை யாபம் இல்லை, தலையிட்டோம்.
ரெண்டு மாதத்துல தேர்தல் நடக்குதுங்க, சங்கரன் கோயில் இடத்தேர்தல். ஜெயலலிதாவைத்தான் ஆதரித்தார் ஜான் பாண்டியன். புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெயலலிதாவைத்தான் அண்ணா தேமுக தான் ஆதரித்தார் சங்கரன் கோயில்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? என்ன அப்படி நடந்துட்டு நீங்க முன்மாதிரியை காட்டுறீங்க? ஆனா பிரிக்க வேண்டாம், தமிழ் தேசியத்தை எதிராகவும் காற்பன் விஷயம் பேச வேண்டாம். இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்க கூட நடத்துறீங்க, பெரியார் இடத்துல ஆசிரியர் வீரமணி தலைமை நடத்துறீங்க, திரும்பவும் அதுல சாடுகிறார் தமிழ் தேசியவாதிகளை. உடனே ஆசிரியர் வீரமணி என்ன பேசுறாரு, தமிழ் தேசியவாதிகள் நல்ல சாட்சி அடி கொடுத்தார் தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. என்ன எதுக்குங்க அது? ஏன் இப்படி உங்களுக்கு அப்படி என்ன உங்களுக்கு ஒரே பூதமா இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துருச்சு உங்களை அச்சுறுத்துது? எனக்கு ஒரே ஒரு மட்டும் தெரியுது, ஒரே ஒரு ஒரு சந்தேகம் தான். அது பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ தாழ்த்தப்பட்ட ஜாதியோ, ஜாதி கட்சி வைத்திருப்பவர்கள் ஜாதி ஒழிந்து விடக்கூடாது என்று கவலைப்படுவார்கள், அதுதான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஜாதி ஒழிந்து விட்டா கட்சி போயிடும். ஆனால் அந்த ஜாதியில் உள்ள மக்கள் எல்லாம் நினைக்கல, ஜாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர்கள், தேர்தல் சீட்டு பெறுபவர்கள், எம்எல்ஏ எம்பி இடங்களை பெறுவர்கள், அமைச்சராக ஆசைப்படுபவர்கள், அதுதான் தங்கள் பலம். இவங்கெல்லாம் தமிழன் தமிழச்சின்னு ஒன்னா போயிட்டா என்ன வருது என்று அடிமனதில் அச்சப்படுகிறார்களோ. தமிழர்கள் என்பவர்கள் ஒன்று, நாங்கள் சொல்றோம் தமிழர் அறம் என்பது மனத்தில் மாசில்லாதது, மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம் என்பதுதான் தமிழர் அறம். தமிழ் தேசியத்தின் வழிகாட்டும் நெறி அதுதான். சாதியார் மட்டுமல்ல, பால் வேறுபாடு ஆண் பெண் கூட சமம்தான் என்று சொல்வதுதான் சங்கத்தமிழ் தலைவன் தலைவன் பேர் வச்சான் காதலன் காதலிக்கு. எனவே நாங்க ஆண் பெண் சமத்துவம் சொல்றோம், மனிதர்கள் அனைவரும் சமம். உலகம் பூரா உள்ள ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியா இருந்தாலும் மனிதர்கள் அனைவரும் சமம்னு சொல்றோம், தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் சமம்னு சொல்றோம், ஆண் பெண் சமம் என்று சொல்றோம். இதுதான் தமிழ் தேசிய அறம், இதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம், தொடர்ந்து எங்க கூட்டங்கள்ல வலியுறுத்துறோம். எங்கள் அமைப்பெல்லாம் இருக்கிற இடங்கள்ல ஜாதிய கொடுமையோ அட்டூழியோ நடந்தால் தலையிடுகிறோம், ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருக்கிறோம், வேடிக்கை பார்ப்பதல்ல. எங்கள் அமைப்பு இருக்கிற இடத்துல நாங்கள் தலையிடுகிறோம். எனவே இந்த அளவுல தமிழர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால், தமிழர் அறத்தின்படி ஒன்று சேர்ந்து விட்டு சாதியை தூக்கி எறிய வந்து விட்டால் நமக்கு கட்சி நடத்த முடியாதோ என்று, சாதி அடிப்படையில் கட்சி நடத்தக்கூடிய ஒடுக்கப்பட்ட வகுப்பு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளிலே ஜாதி கட்சி வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது என்று நான் ஐயப்படுகிறேன். இது சரியல்ல. எனவே இந்த போக்கை வந்து தோழர்கள் தான், ரஞ்சித் போன்ற தோழர்கள் தான் தன் திறனாய்வு செய்து கொள்ளணும். அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தன் திறனாய்வு பண்ணணுங்கிறது வரவேற்கிறேன் நான். தமிழ் இனம் தன்னை தன் திறனாய்வு செய்து வந்து நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துறது தான், தமிழனும் தமிழச்சியும் சமகாலத்திற்கு ஏற்ப தங்களை மறுவார்ப்பு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்ற வாசகம் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில். எனவே தமிழினம் தன் திறனாய்வு செய்து கொள்ள வேண்டும், அது மாற்று கருத்து கிடையாது. தோழர் ரஞ்சித் தயவு செய்து தன் திறனாய்வு செய்து கொள்ளுங்க. அன்னைக்கு நீங்க நடந்து கொண்ட முறை, நீங்க பேசியிருக்கிற முறை, தமிழினத்துக்கு தமிழன் என்பதற்கு எதிராக ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்படும்படியாக நீங்கள் நடந்து கொண்டது சரியா என்பதை ரஞ்சித் போன்றவர்கள் தந்திரனாய்வு செய்து கொண்டு, நாம் அனைவரும் தமிழர்கள், நம் தமிழ் இனத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு தீய நோயாகிய, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தீய நோயாகிய சாதி அடிப்படையிலான உயர்வு தாழ்வு, பிறப்பு அடிப்படையிலான தீண்டாமை கொடுமை, இதையெல்லாம் நீக்குவதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒருதாய் பிள்ளை ஓர் இனம் என்ற உரிமையை உண்மையை நிலைநாட்டுவதற்கு எல்லோரும் சேர்ந்து சிந்திப்போம், இயங்குவோம், போராடுவோம் என்று தெரிவித்துக்